விஆர் நாலேஜ் லிட்டரேச்சர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் தமிழக அரசு இ சேவையை பயன்படுத்தி ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி பெறுவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளார என்ட்ரு ஆகிடுங்க. இசேவை வெப்சைட்டில் ஃப்ரீயாக அக்கௌண்ட் கிரியேட் செய்வது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு ப்ரொசீடிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் முதல் முறையாக என்ட்ராகிறீங்கன்னா கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு உங்களுக்கான கேன் நம்பரை பெற்றுக்கொள்ளுங்கள். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல உங்களுடைய கேன் நம்பர் அல்லது இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சர்ச்சிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஜென்ரேட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கன்ஃபர்ம் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொசீடிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் நாம் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டீஃபால்ட்டாக இருக்கும். இதில் நாம் ஃபில்லப் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் ஆனது கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய ஜாதியை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நம்பர் இங்கே ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிச்சுட்டு இருந்தால் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதற்கு தகுந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தந்தை உயிருடன் இருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவர் என்ன தொழில் பண்ணுறாருங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன கேட்டகரிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலின் பெயரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் வாங்குகிறாரோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்களுடைய அம்மாவினுடைய டீட்டெயில்ஸையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல நான் மேலே சொன்ன அனைத்து விவரங்களும் உண்மையானது தான், ஏதாவது தவறு இருந்தால் என் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதற்கு நீங்கள் சம்மதம் என்றால் இந்த இடத்துல உள்ள செக்பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஓபிசி சர்டிஃபிகேட்டை பெற நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ண இந்த இடத்துல உள்ள செலக்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள லிஸ்ட் இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் அல்லது பிசியில் உள்ள டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும். நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் ஆனது ஃபோட்டோவாக இருந்தால் 50 KB டாக்குமெண்டாக இருந்தால் 200 KB இருக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே போல் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த ஃபார்மை இந்த இடத்துல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில்லப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான், அப்லோட் பண்ண தேவையில்லை. உங்களிடம் டாக்குமெண்ட் இருந்தால் அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளவு பே பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள செக்பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏடிஎம் கார்டு அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.